பதினொன்றாம் வகுப்பு அலகு ரெண்டு அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் எம் டூ ப்ளஸ் அயனியின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி சிக்ஸ் அதன் அணுநிலை ஐம்பத்தி ஆறு எனில் எம் என்ற அணுவின் அணுக்கரு பெற்றிருக்கும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி நாலு எம் ப்ளஸ் அயனியின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எம் டூ ப்ளஸ் என்றால் என்ன எம் இரண்டு எலக்ட்ரானை இழந்துள்ளது என்ற அர்த்தம் இழக்கிறதுக்கு முன்னாடி அது எம் அணுவாக இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் எங்கே ஃபில்லாக இருக்கும் திருப்பிக்கு அடுத்து ஆஃபா தத்துவத்தின்படி எந்த ஆக்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கணும் எஸ் ஆக்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கணும் ஃபோவியஸ் ஆக்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கணும் இந்த ரெண்டு எலக்ட்ரானத்தை இந்த ஆனது இழந்திருக்கும் இது மொத்தமாக எலக்ட்ரானோட எண்ணிக்கையை கூட்டி பாருங்க பத்து இருபது இருபத்தி ஆறு அணு எண் இருபத்தி ஆறு என்றால் அது எந்த உலோகம் தெரியுமா இரும்பு நிறையன் நம்ம கணக்கிலேயே ஒன்வர்டிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது நிறை எண் ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நியூட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வாறு கண்டறிதல் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இக்கோல் நிறையன் மைனஸ் அணு நிறையன் ஐம்பத்தி ஆறு அணு இருபத்தி ஆறு நியூட்ரான்களின் எண்ணிக்கை முப்பது என்பது தான் சரியான ஆன்சர் ஈனா முப்பது இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த ஒன்வர்டு பார்க்கலாமா நாற்பத்தி அஞ்சு நேனோமீட்டர் அலைநீளம் உடைய லேம்டா மதிப்பு நாற்பத்தி அஞ்சு நேனோமீட்டர் ஒரு நேனோமீட்டர் ஈக்வல் பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் உடைய ஒளியின் ஒளியோட திசை வேகம் மூணு இண்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் செகண்ட் போக மைனஸ் ஒன் ஆற்றல் இ மதிப்பு கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா உண்டான ஃபார்முலா என்ன இ ஈக்வால் ஹெச் மியூ மியூ என்றால் சி பை லேம்டா ஸோ இ ஈக்வால் கெச்சு எண்டு சி பை லேம்டா மதிப்புகளை பெருதிடலாமா கெச்சி என்பது பிளாங்க் மாரில் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு எண்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு ஜூல் செகண்டு எண்டு சி ஒளியின் திசை வேகம் அது மாறாத மதிப்பு மூணு எண்டு பத்து நடுக்கு எட்டு அலகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை லேம்டோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு நானோ மீட்டர் ஈக்குவால் டு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் லேம்டா மதிப்பு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அழகை நீங்கள் கேன்சல் பண்ணலாம் உங்களுக்கு ஆற்றலோட அழகு மீட்டர் மீட்டர் செகண்டு செகண்ட் போக மைனஸ் ஒன் ஜூலில் ஆன்சர் கிடைக்கும் இப்போ இதையும் எளிதாக கேன்சல் பண்ணிவிடலாம் ஓ மூணு மூணு ஓக் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஓ பதினஞ்சு பதினஞ்சு சைபர் புள்ளி ரெண்டு நாலு பதினஞ்சு அறுபது மீதி ஆறு அறுபத்தி ரெண்டு நாலு பதினஞ்சு அறுபது மீதி ரெண்டு இருபத்தி ஆறு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மீதி இருபத்தி ஆறு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மீதி பதினொன்று ஒரு பத்து சேர்த்திங்கன்னா நாலு ஆறு ஏழு பதினஞ்சு வந்துடும் ஸோ ஆன்சர் எப்படி எழுதிக்கிடலாம் நீங்கள் சைபர் புள்ளி சைபர் புள்ளி நாலு நாலு ஒன்று ஏழு எண்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு எண்டு பத்து நடுக்கு எட்டு எண்டு இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலும் மைனஸ் ஒன்பதும் எவ்வளோ வந்துக்கும் பத்து நடுக்கு மைனஸ் நாற்பத்தி மூணுன்னு வந்துக்குமா எண்டு பத்து நடுக்கு எட்டு இதிலேருந்து எட்டை மைனஸ் பண்ணி பாருங்க ஸோ இது மேலே வரும் பொழுது ப்ளஸ் ஒம்பது ஆகிடும் மைனஸ் முப்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி நாலு இன்று ஒன்பது பத்து பதினேழு ஈக்குவல் டு சைபர் புள்ளி நாலு நாலு ஒன்று ஏழு மைனஸ் பண்ணி பார்த்தலாமா பத்து நடுக்கு பதினாலுக்கு ஏழு போக ஏழு ரெண்டுக்கு ஒன்று போக ஒன்று ஸோ மைனஸ் பதினேழு இதை அறிவியல் குறியீடு எழுதுவதாக இருந்தால் நாலு புள்ளி நாலு ஒன்று ஏழு இன்று பத்து நடுக்கு மைனஸ் பதினெட்டு ஜூன் கிடைக்கும் ஒரு டிஜிட் தள்ளி போகும்பொழுது அங்கே ஒன்று கூடும் இதை நாலு புள்ளி நாலு ரெண்டு ஜூல் என்று எழுதிக் கொள்ளலாம் ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்னு பார்த்தீங்களா நாலு புள்ளி நாலு ரெண்டு ஜூல் என்பது இ ரெண்டாவதுக்கு ஆன்சர் இ மூணாவது ஒன்று பார்க்கலாமா இரு கதிர்வீச்சின் ஆற்றல்கள் இ மற்றும் இ டூ முறையே இருபத்தி எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் ஐம்பது எலக்ட்ரான் வோல்ட் அவைகளின் அலைநீளங்கள் லேம்டா ஒன் மற்றும் லேம்டா டூ ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ன ஆற்றல் இ ஈக்வல் டு ஹெச் மியூ மியூ ஈக்வால் சி பை லேம்டா தேர் ஹெச் சி பை லேம்டா என்பது நம்மளுக்கு தெரியும் ரெண்டு வகையான ஆற்றல் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இ ஒன் மற்றும் இ டூ இ ஒன் ஈக்வல் டு ஹெச் பை லேம்டா ஒன் இவங்க ரெண்டு பேருமே மாகிரிகள் இ டூ ஈக்வல் டு ஹெச் பை லேம்டா டூ ரெண்டே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இ ஒன் பை இ டூ இஸ் ஈக்வல் டு இவங்க ஹெச்சி பை லேம்டா ஒன் டிவைடட் பை இது வரும்பொழுது பொழுது தலைகீழியாக கொண்டு வந்தடலாம் லேப்டா டூ டிவைடட் பை ஹெசி யாக யார் கேன்சல் ஆகலாம் ஹெசி ஹெசி கேன்சல் ஆச்சுன்னா இ ஒன் பை இ டூ ஈக்வல் டு லேப்டா டூ பை லேப்டா ஒன் இஒன் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு பை இ டூ மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது ஈக்குவல் டு லேப்டாப் டூ பை லேம்டா ஒன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது லேம்டா டூ பை லேம்டா ஒன் ரெண்டையும் குக்குக்கால பெருக்கி பாருங்கள் பெருக்குன்னா என்ன வந்துடும் லேப்டாப் ஒன்று ஈக்குவல்டு ரெண்டு இன்று லேம்டா டூ என்பது சரியான ஆன்சர் எங்கே இருக்குது லேப்டாப் ஒன்று ஈக்வல்டு ரெண்டு எண்டு லேம்டா டூ ஒன் ஒன்றை கொண்டு ரெண்டு எண்டு லேம்டா டூ ஆவன்னா இதற்கு சரியான விடை நாலாவது ஒன்வர்டு மின்புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகை அடையும் விளைவு நம்மளுக்கு தெரியும் காந்த புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகை அடைவது சீமன் விளைவு மின்புலத்தில் நிறமாலை கோடுகள் அடைவது ஸ்டாக் விளைவு ஆன்சர் என்ன இஎன்எம் அஞ்சாவது கொஸ்டின் E க்குவல்டு மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு எட்டு என்று பத்தினெடுக்கு மைனஸ் பதினெட்டு ஜூன் இஸ்எட் ஸ்கொயர்ட் பை என் ஸ்கொயர் என்ற சமன்பாட்டின் அடிப்படையில் முடிவுகள் தரப்பட்டுள்ளன அவற்றுள் சரியாக இல்லாதது எது கொடுக்கப்பட்ட கூற்றுகள் ஆனால் எலக்ட்ரான் ஆனது ஒரு ஆர்பிட்டிலிருந்து மற்றொரு மாறும் பொழுது ஆற்றல் மாறுபாட்டினை கணக்கெடுக்க இச்சமன்பாட்டை பயன்படுத்தலாம் சரி அடுத்து எண்ணீ கோல்ட்டு ஆறு வட்டப்பாதையில் இருப்பதை காட்டிலும் எண்ணி கோல்ட்டு ஒன்னில் அதிக எதிர்குறி ஆற்றலை பெற்றிருக்கும் இதற்கு எலக்ட்ரானானது சிறிய அனுமதிக்கப்பட்ட வட்டப்பாதையில் உள்ளபோது வலிமை குறைவாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பது பொருள் இதுதான் சரியில்லாத கூற்று இச்சமன்பாட்டில் உள்ள எதிர்குறியானது அணுக்கருவோடு எலக்ட்ரான் பிணைக்கப்பட்டுள்ள போது உள்ள ஆற்றலானது எலக்ட்ரான்கள் அணுக்கருவிலிருந்து ஈடிலா தொலைவில் முடிவிலா தொலைவில் உள்ளபோது பெற்றுள்ள ஆற்றலை காட்டிலும் குறைவு என்ற பொருளைத் தருகிறது இது சரிதான் எண்ணின் மதிப்பு அதிகமாக இருப்பின் ஆர்பிட்டால் ஆற மதிப்பும் அதிகம் ஸோ என்ன ஆன்சர் ஆவன்னா சரியில்லாத கூற்று அடுத்து போர் அணுக்கொள்கையின் கொள்கையின் அடிப்படையில் ஹைட்ரஜன் அணுவில் பின்வரும் எந்த பரிமாற்றம் குறைவான ஆற்றலுடைய போட்டானை தரும் எண்ணி ஈக்குவல்ட்டு ஆறிலிருந்து எண்ணி ஈக்குவல்ட்டு ஒன்று எண்ணி ஈக்குவல்கிட்ட அஞ்சிலிருந்து எண்ணி ஈக்குவல்டு நாலு to அஞ்சிலிருந்து எண்ணி equal மூணு எண்ணி ஈக்குவல்ட்டு ஆறிலிருந்து எண்ணி equal அஞ்சு நம்ம இப்போ எண்ணி equal to எண்ணி ஈக்குவல்டு அஞ்சு ஆறிலிருந்து அஞ்சு மேலிருந்து கீழே அதே மாதிரி அஞ்சிலிருந்து நாலு இந்த ரெண்டையுமே எப்படி போட்டு பார்க்கணுன்னு பார்க்குங்க எதுக்கு குறைவான ஆற்றல் பரிமாற்றம் இருக்குங்கிறத பார்க்கலாம் எண்ணி ஈக்குவல்ட்டு ஆறில் இருந்து என் ஈக்குவல்டு அஞ்சுனா இதோட ஆற்றல் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இஎன் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் இ ஆகு ஈக்வல்டு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு டிவைடட் பை என் ஸ்குவர் ஆறு ஸ்குவர் அதே மாதிரி அடுத்த அஞ்சு ஸ்குவார்டு இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடியது மைனஸ் சைபர் புள்ளி மூணு ஏழு ஏழு இ அஞ்சு ஈக்வல்டு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சு ஸ்குவர்டு எவ்வளவு இருபத்தி அஞ்சு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது மைனஸ் சைபர் புள்ளி அஞ்சு நாலு நாலு இ ஆறு மைனஸ் இ அஞ்சு ஈக்குவல்டு மைனஸ் சைபர் புள்ளி மூணு ஏழு ஏழு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் சைபர் புள்ளி அஞ்சு நாலு நாலு என்னை கழித்து பார்த்தா வரக்கூடிய மதிப்பு சைபர் புள்ளி ஒன்று ஆறு ஏழு எலக்ட்ரான் ஓல்டு பெர் அணு ஆட்டம் பவர் மைனஸ் ஒன்று இது ஒரு மதிப்பாச்சா அடுத்து ஒரு அஞ்சுலேருந்து நாலுக்கு பாருங்கள் அஞ்சு மைனஸ் நாலு முதல்ல அஞ்சுக்குன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இது நம்ம இப்படி எழுத வேணாம் இ ஃபைவ் ஈக்வல்ட்டு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு பை அஞ்சு ஸ்கொர்டு ஈக்வல்ட்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருப்பீங்க சைபர் புள்ளி அஞ்சு நாலு நாலு இ நாலு ஈக்குவல்ட்டு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு டிவிட் பை நாலு ஸ்குவர்டுனா பதினாறு பதினாறால் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் சைபர் புள்ளி எட்டு அஞ்சு ஈ அஞ்சு மைனஸ் இ நாலு ஈக்வல்ட்டு இ அஞ்சு சைபர் புள்ளி அஞ்சு நாலு நாலு இது என்ன மதிப்பு மைனஸ் மதிப்பு மைனஸ் எண்டு ஈக்குவல் டு ப்ளஸ் ஆகிடும் சைபர் புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கூடிய ஆன்சர் சைபர் புள்ளி மூணு சைபர் ஆறு ஸோ குறைவான மதிப்பு யாருக்கு கிடைக்கிது சைபர் புள்ளி ஒன்று ஆறு ஏழு நம்மளுடைய ஆன்சர் என் ஆறிலிருந்து என் அஞ்சுக்கு செல்லும் பொழுது தான் ஆற்றல் குறைவான ஃபோட்டானை தருகிறது ஏழாவது ஒன்படு பார்க்கலாமா கூற்று கீலியம் ப்ளஸ்ஸின் நிறமாலையானது ஹைட்ரஜனின் நிறமாலையனை ஒத்தி இருக்கும் இது சரி காரணம் கீலியம் ப்ளஸ்ஸும் ஒரு எலக்ட்ரானை கொண்ட ஒரு அமைப்பாகும் ரெண்டுமே சரிதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி சரியானது காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் ஹைட்ரஜன் அணியன் ஒன்று உட்கருவில் ஒரு புரோட்டானும் வெளிக்கருவில் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும் ஹீலியம் அணியன் கண்டு உட்கருவில் ரெண்டு புரோட்டானும் வெளிக்கருவில் ரெண்டு எலக்ட்ரான்களும் இருக்கும் ஹீலியம் ப்ளஸ் என்றால் இது ஒரு எலக்ட்ரானை இழந்து விட்டது என்ற அர்த்தம் உட்கருவில் ரெண்டு புரோட்டானும் வெளிக்கருவில் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும் ஹைட்ரோஜன் அணுவும் ஹீலியம் ப்ளஸ் அயனியும் ஒரு எலக்ட்ரானை பெற்றுள்ள அணு மற்றும் அயனிகள் தான் எனவே இவங்களோட நிறமாலை மாலை ஒத்திருக்கும் ஏனெனில் ஹெச்இ ப்ளஸும் ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ள அமைப்பாகும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் மீதி உள்ள ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது ஆனது காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல கூற்று சரி காரணம் தவறு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு ஆன்சர் வந்து ஆனாதான் பின்வரும் டி ஆர்பிட்டால் இணைகளில் எலக்ட்ரான் அடக்கியினை அச்சுக்களின் வழியாக பெற்றிருப்பது எது டி ஆட்டாள்களில் ஐந்து திசை நோக்கு பண்பு உண்டு குளோவர் இலை அமைப்பில் டிஎக்ஸ் ஒய் இந்த மூணு அமைப்புக்களும் தளத்தில் எக்ஸ் ஒய் தளத்தில் ஒய்இசட் தளத்தில் எக்ஸ் இசட் தளத்தில் குளோவர் இலை அமைப்பை பெற்றிருக்கும் மீதி ரெண்டு திசை நோக்கு பண்பு இருக்கா யாரெல்லாம் அவங்க DX2 எக்ஸ் ஸ்குவர்டு மைனஸ் ஒய் இந்த ரெண்டு ஆக்கீட்டாள்கள்தான் அச்சின் வழியே ஒன்று குளோவர் இலை அமைப்பு இன்னொன்று டம்பல் அமைப்பு இசட் அச்சில் மையப்பகுதியில் உள்ளை போன்ற அமைப்பு, இந்த ரெண்டு தான் அச்சுக்களின் வழியே அடர்த்தியினை பெற்றிருக்கும் யாரெல்லாம் டி எக்ஸ் ஸ்குவார்டு மைனஸ் ஒய் ஸ்குவும் டி இசட் எங்கே இருக்காங்க அவங்க ஈனா சரியான ஆன்சர் ஒன்பதாவது ஒன்று மட்டும் பார்க்கலாமா ஒரே ஆர்பிட்டாலில் உள்ள இரு எலக்ட்ரான்களையும் வேறுபடுத்தி அறிய உதவுவது தற்சுழற்சி குவாண்டம் எண்ணே ஏன்னா முதல் எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் ஹாஃபாக இருந்தால் இரண்டாவது எலக்ட்ரானுக்கு மைனஸ் ஹாஃபாக இருக்கும் நான்கு எண்களில் தச்சுழற்சி குவண்டமென்கள் தான் இரண்டையும் வேறுபடுத்தி அறிய உதவும் அடுத்து யூரோப்பியம் அணியன் இருபத்தி அறுபத்தி மூணு கெடோலினியம் அறுபத்தி நாலு மற்றும் டெர்பியம் அறுபத்தி அஞ்சு ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புக்கள் முறையே கெடோலினியம் லாந்தநாயடுகளில் சரியாக பாதி ஏழாவது லாந்தனைடாக இது இருக்கும் ஆஃப் செவன் மூணு லாந்தநாயுடுகளுமே அடுத்தடுத்த லாந்தநாயுடுகள் யூரோப்பியம் அறுபத்தி மூணு ஜெனான் ஐம்பத்தி நாலு ஃபைவ் டி ஜீரோ சிக்ஸ் எஸ் டூ ஃபோர் எஃப் செவன் அதே மாதிரி கெடலினியம் சரி பாதி ஃபோர் எஃப் செவன் ஃபைவ் டி ஒன் சிக்ஸ் எஸ் டூவு ஃபோர் டி ஃபோர் எஃப் நைன் ஃபைவ் டி ஜீரோ சிக்ஸ் எஸ் டூ அறுபத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு ஸோ சரியான ஆன்சர் எது ஆவன்னா ஃபோர் எஃப் செவன் ஃபைவ் டி ஜீரோ அப்படிங்கிறனால போடலை இங்கேயும் ஃபைவ் டி ஜீரோ அப்படிங்கிறனால போடலை சரியான எலக்ட்ரான் அமைப்பு யூரோப்பியம் கெடோலினியம் மற்றும் டெர்பியம் பத்தாவது பதினொன்றாவது ஒன்று எடுத்து பாருங்கள் ஒரு துணை கூட்டில் உள்ள அதிகபட்சமான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது முதன்மை குவாண்டம் என்படி ஒரு ஆர்பிட்டில் உள்ள அதிகப்படியான எலக்ட்ரானோட எண்ணிக்கை டூ என் ஸ்கொயர் ஒரு ஆர்பிட்டாலில் உள்ள அதிகமான எலக்ட்ரானோட எண்ணிக்கையை எஸ்பிடிஎஃப் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா டூ இன்டு டூ எல் ப்ளஸ் ஒன் ஈக்வல் உள்ள பெருக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் எல் ப்ளஸ் டூ ஃபோர் எல் ப்ளஸ் டூ என்பதை சரியான ஆன்சர் கேள்வி எண் பன்னிரெண்டு டி எலக்ட்ரானுக்கு ஆர்பிட்டால் கோண உந்த மதிப்பானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆர்பிட்டாலோட கோண உந்த மதிப்பை கண்டுபிடிப்பதற்குண்டான ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் பிளஸ் ஒன் ஹெச் பை டூ பை எல் மதிப்பு எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஜீரோ பி ஆட்டாலுக்கு ஒன்று டி ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு எஃப் ஆர்பிட்டாலுக்கு மூணு நம்மளுக்கு கேட்டுக்கிறது டி எலக்ட்ரானுக்கு ஆர்பிட்டால் கோணம் தான் மதிப்பு கேட்டுக்கா ஆனால் டி ஆர்கிட்டால்னால் எல் மதிப்பு ரெண்டு சமன்பாட்டில் பெருதிவிடுங்க ரூட் ஆஃப் ரெண்டு இண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஹெச் பை டூ பை ஈக்வல் டு ரூட் ஆஃப் ரெண்டு இண்டு மூணு ஈக்வல் டு ஆறு ஸோ ஆன்சர் ரூட் சிக்ஸு எண்டு ஹெச் பை டூ பை இந்த ஆன்சர் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ரூட் சிக்ஸு எண்டு ஹெச் பை டூ பை ஈஎன்னாத சரியான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கேள்வி என் ஈக்குவல் டு மூணு எல்இக்வல் டு ஒன்று மற்றும் எம்இக்குவல் டு மைனஸ் ஒன் ஆகிய குவாண்டம் எண்களின் தொகுப்பினை அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் பெற்றிருக்க முடியும் என் ஈக்வல் டு மூணு எல்இக்வல் டு ஒன்று எம்இக்குவல் டு மைனஸ் ஒன்று என் ஈகல் டு மூணு எல்இக்குவல் டு ஒன்று எம்இஈக்வல் டு மைனஸ் ஒன்று எல்இகுவல் டு மூணுன்னா அது மூணாவது ஆற்றல் மட்டும் எல்இகுவல் டு ஒன்றுனா பி ஆல்பிட்டால் பி ஆல்பிட்டாலுக்கு எம்இக்குவல் டு மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்னா அது திருப்பி எக்ஸாக இருக்கலாம் அல்லது திருப்பி ஒய்யாக இருக்கலாம் திருப்பி எக்ஸாக இருந்தாலோ திருப்பி ஒய்யாக இருந்தாலோ அவங்கள்ட்ட அதிகப்படியாக எத்தனை எலக்ட்ரான்கள் தான் நிரப்ப முடியும் ரெண்டு எலக்ட்ரான்கள் தான் ஒரு ஆல்பிட்டாலில் நிரப்ப முடியும் எனவே சரியான ஆன்சர் ஈனா அதான் நம்மளுடைய சரியான ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் பார்க்கலாமா கூற்று திருப்பி ஆப்பிட்டாலுக்கான ஆர மற்றும் கோணக்கணுக்களின் எண்ணிக்கை முறையே ஒன்னுக்கமா ஒன்று காரணம் ஆற மற்றும் கோணக்கண்ணுக்களின் எண்ணிக்கை முதன்மை குவாண்டம் எண்ணை மட்டுமே பொறுத்து அமையும் என்னன்னு பார்க்குவோமா ஆழக்கணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்குண்டான ஃபார்முலா என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் நம்மளுக்கு தீய பி ஆல்பீட்டாலுக்கு ஆரக்கணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் என் என்பது முதன்மை குவாண்டம் எண் மூணு பி ஆல்பீட்டாலுக்கு எல் மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்வல் டு மூணு மைனஸ் ரெண்டு ஈக்வல் டு ஒன்று கோணக்கணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்குண்டான ஃபார்முலா எல் தான் திருப்பி ஆர்பிட்டாலுக்கு கோணக்கணுக்களின் எண்ணிக்கை பி ஆழ்பிட்டாளுக்கு எல்மதிப்பு என்ன ஒன்று ஆறக்கணுக்களின் எண்ணிக்கையும் ஒன்று கோணக்கணுக்களின் எண்ணிக்கையும் ஒன்று அதுதான் முதல் கூற்று திருப்பி ஆர்பிட்டாலுக்கான ஆற மற்றும் கோணக்கணுக்களின் எண்ணிக்கை முறையே கமா ஒன் ஃபார்முலாவை நல்லா பாருங்க ரெண்டு ஃபார்முலாவிலேயும் முதன்மை கோண்டம் எண்ணும் உண்டு கோண உந்த கோண்டம் எண்ணும் உண்டு ஆனால் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க ஆழ மற்றும் கணுக்களின் எண்ணிக்கை முதன்மை குவாண்டம் எண்ணை மட்டுமே பொறுத்தமையும் கண்டிப்பாக பொறுத்தமையாது ஃபார்முலாவில் எல் மதிப்பு இருக்குது கோண உந்த குவாண்டம் எண்ணெய் இருப்பதால் கூற்று சரிதான் ஆனால் காரணம் தவறானது பதினைந்தாவது பக்கமா என் ஈக்குவல் டு மூணு என்ற முதன்மை குவாண்டம் எண்ணை பெற்றிருக்கும் ஆர்பிட்டால்களின் மொத்த எண்ணிக்கையை கணக்கிடு எண் ஈக்குவல் டு மூணு என்றால் எல் மதிப்பு எத்தனை மதிப்பு கிடைக்கும் எல் மதிப்பு ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு மூணு வகையான எல் மதிப்பு கிடைக்கும் எல்இக்குவல் டு ஜீரோ என்றால் எம்இஈக்வல் டு ஜீரோ இந்த மூணையும் ஜீரோவையும் சேர்த்திங்கன்னா த்ரீ த்ரீஎஸ் ஆர்பிட்டால் மொத்த ஒரு ஆகப்பிட்டால் இதில் கிடைக்கிது எல்இகோல்டு மூணு என்றால் எல்இக்குவல் டு ஒன்று எல்இக்குவல் டு ஒன்று என்றால் எம்இஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் மூன்று வகையான ஆகிபிட்டால் கிடைக்கும் அவை த்ரீ பி எக்ஸு த்ரீ பி ஒய் த்ரீ பி இசட்டு மொத்தம் இதில் மூணு ஆர்பிட்டால் ஆகிபிட்டால் கிடைக்கிது எல்இக்வல்டு டூ என்றால் எம்இக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்னென்ன ஆக்பிட்டால் த்ரீ டி எக்ஸ் ஒய் த்ரீ டி ஒய் இசட் த்ரீ டி எக்ஸ் இசட் த்ரீ டி எக்ஸ் ஸ்குவர்டு மைனஸ் ஒய் ஸ்குவேட் த்ரீ டி இசட் ஸ்குவட் மொத்தம் எத்தனை டி ஆக்பிட்டால் ஐந்து D ஆக்பிட்டால் மொத்த ஆர்பிட்டாலோட எண்ணிக்கை அஞ்சு மூணு எட்டு எட்டு ஒன்றும் ஒன்பது ஆர்பிட்டால்கள் எல்இக்வல் டு மூணுக்கு ஒன்பது ஆக்பிட்டால்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர் ஆனா ஒன்பது ஸோ இந்த வீடியோவில் முதல் பதினைந்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்துவிட்டோம் இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் அடுத்த பத்து மதிப்பெண் வினாக்கள் பாடம் ரெண்டு அதிலிருந்து பார்க்கலாம் If you like this video, please subscribe, share and the link. Thank you. Thank you very much.